15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள். ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் சம்மந்தமாக நாங்கள் நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டப்பமாக இருக்கும். இது வந்து பல நாடுகளில் இப்போது அதிகமாகவும் நடந்துகிட்ருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு நிறைய தண்டனைகள் வந்து நாங்கள் கொடுக்கறத பார்த்துருப்பமாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு வித்தியாசமான முறையில் தண்டனை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தமா இருந்தால், தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு ரசாயனம் வாயிலாக கருத்தடை செய்து தண்டனை வழங்கும் சட்டம் வந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் அண்மை காலமாகவே வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரித்து வருது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் கோரிக்கை வைத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பாலியல் வல்லுறவில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ரசாயனம் மூலம் கருத்தடை செய்யும் தண்டனை வழங்க புதிய சட்டம் வந்து தயாராகி இருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கவும் இந்த சட்டத்தில் வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு முன்பே பாகிஸ்தான் அமைச்சரவை இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சட்டத்துக்கு பாகிஸ்தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் அளித்திருக்கிறாங்க. எனினும் இந்த சட்டத்துக்கு சிலர் எதிர்ப்பையும் தெரிவித்து வராங்க அப்படின்னு தசரணும். எது எப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு ரசாயனம் மூலமாக கருத்தடை செய்ய தண்டனை வந்து வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பாகிஸ்தானில் தந்தை ஒருத்தர் வந்து தன்னுடைய பெற்ற குழந்தைய நடுவீதியில் கோவி கோவி விற்ற வீடியோ வந்து இப்போ வைரலாகி வருது. பாகிஸ்தானில் கோத்கி மாவட்டத்தை சேர்ந்தவர் நிஷார். இவர் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை போலீஸாக பணியாற்றி வராரு. இவருக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க. தன்னுடைய மூத்த மகனுக்கு உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்றதால அவருக்கு வந்து ஆப்ரேஷன் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் தன்னுடைய மகனோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விடுமுறையும் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தா மட்டுமே விடுமுறை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து லஞ்சம் வழங்க மறுத்ததால இவருக்கு விடுமுறையும் வழங்காமல் இவரை வந்து லார்கானா அப்படின்ற பகுதிக்கு வந்து பணி மாற்றமும் செய்திருக்கிறாங்க. இது வந்து அவர் இருக்கும் பகுதியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதாம். இதனால் கடுப்பான அந்த நிஷார் அப்படின்றவர் வந்து இளைய மகனை தூக்கி அவனை விற்பனை செய்ய போவதா சொல்லி ரூபாய் 50,000 அவரை கூவி கூவி விற்றிருக்கிறாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. லஞ்சம் கொடுக்காத ஆத்திரத்தில் உயர் அதிகாரிகள் தண்டனை வழங்கியதாக கூறிய நிஷார் வந்து இது குறித்து புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னா கராட்சி செல்ல வேண்டும், அதனால் தனக்கு வந்து அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னும், தற்போது தன் மகனோடு ஆப்ரேஷனுக்காக மருத்துவமனைக்கு செல்லவா இல்லாட்டி பணிக்காக லார்கானாவுக்கு வந்து போறதா அப்படின்றது தெரியாம ஆத்திரத்துல இந்த விஷயத்தை தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. எதே எப்படி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெற்ற மகனை வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு ஒரு தந்தை வந்து கூவி கூவி விற்றுக்கிறாரு. இப்போ இந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேரால பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த உலகத்தில் பல வித்தியாசமான மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான முயற்சிகளை செய்து உலக சாதனையும் படைக்கிறாங்க. பலர் வந்து படைக்க முயற்சி செய்தும் வராங்க. இதுக்கிடையே பார்த்திங்க அப்படின்னா இப்போது கொரோனா பரவல் ஆரம்பித்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வந்து மாஸ்க் அணிகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக மாறி போச்சு. உலகம் முழுவதும் மக்கள் வந்து பொது இடங்களுக்கு வரும்போது மாஸ்க் அணிந்து தான் வரணும் அப்படின்றதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த மாஸ்க் அணிவதையே ஒரு இளைஞர் வந்து உலக சாதனை படைத்த வீடியோ ஒன்று இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அவர் இந்த சாதனையை கடந்த சில மாதங்களுக்கு முன்பே செய்துவிட்டாலுமே கூட இந்த வீடியோ இப்போ வந்து கின்னஸ் உலக சாதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டு மீண்டும் வைரலாகி வருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் வந்து ஜார்ஜ் பீல் அப்படின்ற இளைஞர் வந்து வெறும் 7.35 நொடிகளில் 10 மாஸ்க்குகளை கலட்டி மாட்டியிருக்கிறாரு. இந்த சாதனை வந்து பலரால் ரசிக்கப்பட்ட நிலையில் இதற்கு 3.35 லட்சம் லைக்குகளும் குவிந்திருக்கு. பலர் இது குறித்து கருத்திட்டும் வாராங்க. இந்த வீடியோவும் இப்போ அதிகம் பேரால பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு வினோத பெண் பற்றி நாங்கள் பேச போகிறோம். அமெரிக்காவின் கொலோரோட பகுதியை சேர்ந்த 53 வயதான நபர் வந்து கேர்கி. இவங்க வந்து சமீபத்தில் எனது வித்தியாசமான பழக்கம் என்ற ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிலர் வந்து ஒரு நிமிடம் வந்து ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிகழ்ச்சியில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும் வித்தியாசமான பழக்கம் வந்து அவங்களுடைய சிறுநீரை அவங்களே குடிப்பது
கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே இரண்டு முறை மட்டும் இல்லாம ஒரு நாளுக்கு 4 கிளாஸ் சிறுநீரை வந்து குடிக்கிறாங்களாம். முதன் முறையா அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்தப்போ அதன் மருத்துவத்துக்காக அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதா சொல்றாங்க. பிறகு வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு பிடித்து போக தினமும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒவ்வொரு முறை சிறுநீரை வந்து குடிக்கும் போதும் ஒவ்வொரு சுவையில இருக்குமாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் கூட அவங்க இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தன்னுடைய சிறுநீரை குடிக்க மட்டும் பயன்படுத்துறது இல்லையாம், தன்னுடைய சிறுநீரை தன்னுடைய முடிக்காகவும் பயன்படுத்துறதா சொல்றாங்க. தன்னுடைய கண் இமைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை போக்க ஃபேஸ் பேக்காகவும் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீர் அவங்களுடைய பற்களுக்கு வெள்ளை நிறத்தையும் நல்ல பழத்தையும் தாரதாகவும் சொல்கிறாங்க. இந்த வினோதமான பெண் பற்றி இப்போது அதிகம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, உலகத்திலேயே பலர் வந்து உலக சாதனை புத்தகத்தில் தன்னுடைய பெயர் வரணும் அப்படின்றதுக்காக பலர் வித்தியாசமான விஷயங்களை செஞ்சு வராங்க. இப்படியா ஒரு பெண் வந்து சமீபத்தில் தன் கைமுட்டிக்கு இடையில ஒரு எப்பலை வைத்து உடைத்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருது. கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரே கையில் ஒரே நிமிடத்தில் 10 எப்பலை வைத்து சாதனை படைத்திருக்கிறாங்க அந்த பெண். இந்த வீடியோவில் இருக்கிறவங்க வந்து அமெரிக்காவின் கான்சஸ் மாகாணத்தை சேர்ந்த லின்சே. இவங்களை வந்து மாமா லோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே 5 சீட்டு கட்டுகளை கிழித்திருக்கிறாங்க. டெலிஃபோன் டைரியை ஒரே நிமிடத்தில் பாதியாகவும் கிழித்திருக்கிறாங்க. இது போன்ற சாதனைகளையும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து தன்னுடைய ஒரே கையால் விரல்களை பயன்படுத்தாமல் ஒரே நிமிடத்தில் 10 எப்பலை உடைத்து சாதனையும் படைத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் வெளியாகி பரவலாகி வருது. இது குறித்து பலர் கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. அந்த வகையில் இந்த பெண் பத்தி இப்போ அதிகம் பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்தியாவில் வந்து பலருக்கு மாட்டு சாணம் மாட்டு கோமியம் பல நோய்களை தீர்க்கும் குணம் கொண்டதாக வந்து நம்புகிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக அப்படியான எந்த விதமான சான்றுகளும் இல்லை. இந்த நிலையில் டாக்டர் ஒருத்தர் சமீபத்தில் மாட்டு சாணத்தை சாப்பிட்டு மாட்டு கோமியத்தை குடிக்கும் வீடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கு. இந்த வீடியோவில் அவர் வந்து தன்னை ஹரியானாவில் கர்னல் பகுதியை சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் என்றும் தன்னுடைய பேர் வந்து மனோஜ் மிட்டல் அப்படின்னும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வீடியோவில் அவர் தரையிலிருந்து மாட்டு சாணத்தை எடுத்து ருசித்து சாப்பிடுறாரு. அதுக்கு பிறகு தன் பலன்களை சொல்றாரு. அதுக்கு பிறகு மாட்டு கோமியத்தை குடித்தால் என்னென்ன வியாதிகள் தீரும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பெண்கள் நார்மல் டெலிவரி பெற மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க செஞ்சா கட்டாயம் அவங்க வந்து சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மாட்டு சாணத்தை சாப்பிட்டா நம் உடல் மனம் ஆன்மா எல்லாமே சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேரால பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து தங்களுடைய வீடுகளை எல்லாருமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டில் சத்தமாக பாட்டு கேட்டவங்களுக்கு 1.4 லட்சம் ரூபாய் அபராதம் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்குமே வீட்டில் சத்தமாக பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இப்படியா ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் சத்தமாக பாட்டு கேட்டதால் அவருக்கு ரூபாய் 1.04 லட்சம் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் பிரபலமான இசையமைப்பாளர் ஜேம்ஸ் பிளண்ட் அப்படின்றவருடைய யூஆர் பியூட்டிஃபுல் என்ற பாடல் வந்து பிரபலமானது. இந்த பாடலில் இங்கிலாந்தின் பிளேமவுத் பகுதியை சேர்ந்த 49 வயதான மார்க் கேரி அப்படின்றவர் மிக சத்தமாக வைத்து கேட்டிருக்கிறாரு. இதனால் அருகில் இருந்தவங்களுக்கு தொந்தரவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது கோர்ட்டில் விசாரணை நடந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து முதன்முறையா இப்படி செய்யல அப்படின்னா இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா 3 முறை இப்படியா அதிக சத்தத்தோட பாட்டு கேட்டதற்காக நோட்டீஸ் வாங்கியிருக்கிறதாகவும் இருந்தும் இந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலித்து அவர் விட்டு சென்ற நிலையில காதல் தோல்வியில இருந்திருக்கிறாரு. அந்த சோகத்துல தான் இந்த விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ வந்து அதிக சத்தமா பாட்டு கேட்டதுக்காக அவருக்கு 1004 யூரோ அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் தீவில் பார்க்கும் இடமெல்லாம் சிவப்பு நிறத்தில் நண்டுகள் வந்து காணப்படுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கிறிஸ்மஸ் தீவில் ஏராளமான சிவப்பு நண்டுகள் வந்து காணப்படுது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் வந்து நண்டுகளுக்கான இனப்பெருக்க காலகட்டம். இந்த மாதங்களில் சிவப்பு நிற நண்டுகள் வந்து காட்டுப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி கூட்டமாக வந்து இடம்பெறுமாம். ஆண் நண்டுகள் தங்களின் இடங்களை விட்டு வெளியேறி வழிபாதையில் அவர்களது துணையான பெண் நண்டுகளை சேர்த்து கொண்டு கடலுக்கு புறப்படுவாங்களாம். இந்திய பெருங்கடலுக்கு சென்று நண்டுகள் ஒவ்வொன்றும் வந்து முட்டைகளை இடுமாம். இந்த முட்டைகள் வந்து பொறிக்கப்பட்டதும் அவற்றிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து தங்கள் வீடான காடுகளை நோக்கி திருப்பியும் புறப்படுமாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளையும் சாலையோரமாக வாகனங்களை நிறுத்துமாறும்
நண்டுகள் வந்து செல்றத பார்க்குமாறும் அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க. நண்டுகள் வந்து பத்திரமா இனப்பெருக்கம் செய்வதற்காக கடலுக்கு செல்வதற்காக பாதுகாப்பான வழி வந்து அமைக்கப்பட்டு வருது. இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்மஸ் தீவில் லட்சக்கணக்கான நண்டுகள் வந்து இப்போ ஒன்று திரண்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் அதிகம் பேரால் பார்க்கப்பட்டு வருது. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து துருக்கியில் 4 காதுகளோடு ஒரு பூனைக்குட்டி பிறந்திருக்கு. துருக்கியில் 4 காதுகளோடு பிறந்த பூனைக்குட்டி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. மிடாஸ் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூனைக்குட்டி மரபணு குறைபாடு காரணமாக 4 காதுகள் மற்றும் குறைபாடு உள்ள தாயோடு பிறந்திருக்கு. 6 குட்டிகளில் ஒன்றாக பிறந்த இந்த பூனைக்குட்டியை ஒரு தம்பதி எடுத்தும் வளர்த்து வராங்களாம். இந்த மரபணு குறைபாடு காரணமாக பூனைக்குட்டிக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னும், சாதாரண பூனையைப் போல நன்றாக காது கேட்கும் எனவும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மிடாஸ் பூனைக்குட்டி இணையத்தில் பிரபலமடைந்து வந்திருக்கிறாரு.